வணக்கம், ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். இங்கே 5.1 கண்ட்ரோல் போர்டை செக் பண்ணுறேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் ஓப்பனாக சொல்லிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3-pin ஆர்எம்சி வந்து மொத்தம் வந்து 8 ஆர்எம்சி இருக்குது. 1, 2, 3. இது வந்து 5.1 டிவிடி இன்புட், அது 5.1 டிவிடி இன்புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் வந்து FT303 அதுக்கு இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஆக்ஸ் இன் 3-pin ஆர்எம்சி. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆக்ஸின் 3-pin ஆரம்சி. இது பார்த்திங்கன்னா வந்து யூஎஸ்பி இன்னுக்கு ஒரு 3-pin ஆரம்சி. தென் இங்கே வந்து ஒரு 3 ஆரம்சி இருக்குது, 3-pin ஆரம்சி. இது வந்து சென்டர் அண்ட் சப்புக்கு, இந்த பக்கம் சென்ட்ரு, இந்த பக்கம் சப்பு அவுட்டு, அதாவது ப்ரீ அவுட் வந்து இதுலேருந்து வரும். அதே மாதிரி இது சரவுண்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ இதில் எது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்கிறது வந்து நான் இப்போ அதை சொல்கிறேன், நான் எப்படி இப்போ செக் பண்ணுன்னு சொல்கிறேன் நான். இப்போ வந்து ஏதோ ஒரு நம்ம எந்த விதமாக அசைன் பண்ணிக்கலாம், இது இந்த சைடு லெஃப்ட்டு இல்லை அந்த சைடு லெஃப்ட்டு, பட் எல்லாமே ஒரே மாதிரியே வர மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து நான் அசைன் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து 5.1 டிவிடியிலேருந்து ஆரம்பிக்கலாம். 5.1 டிவிடி, 5.1 டிவிடியில் வந்து இது வந்து சப்பு, இது வந்து சென்ட்ரு. 5.1 டிவிடியில் இது சப்பு, இது சென்டர். இப்போ வந்து நான் மோட் செலெக்ஷன் பண்ணுறேன். மோட் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இது வந்து 5.1 சுவிட்சு, இதை அழுத்துறேன். இதை அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா இங்கே சப் லைன் கொடுக்குறேன். வால்யூம் கம்மியாக இருக்குது, வால்யூம் ரைஸ் பண்ணிக்கிறேன். எல்லா லைனையும் வச்சுக்கலாம். 5.1 எல்லா வால்யூமும் ஒரு ஆஃப் வால்யூம் வச்சுக்கலாம். ஆஃப் வால்யூம் வச்சுட்டேன். இப்போ வந்து சப் வந்து ஒர்க் ஆகுது. இந்த பாயிண்ட்டில் வந்து சப் ஒர்க் ஆகுது. இது 5.1 இன்புட் இங்கே கொடுத்தா சப்பு வேலை செய்யும். அடுத்து இங்கே வந்து சென்ட்ரு, இது வந்து சென்ட்ரு ஒர்க் ஆகுது. சென்ட்ரு வந்து இங்கே கொடுத்தா வேலை செய்யும். ஸோ அப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எல்லா கனெக்ஷனையும் ஆன் த டேபிள் டாப் வச்சுட்டு ஒவ்வொரு மூடாக வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5.1 வந்து ஆரம்பிக்கிறேன். 5.1 சப்பு ஒர்க் ஆகுது, அடுத்து சென்ட்ரு ஒர்க் ஆகுது. இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறது வந்து ஜஸ்ட் ஒரு 12 கொடுத்துட்டு இதனுடைய அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பவர் ஆம்பில் லிங்க் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி பவர் ஆம்பில் லிங்க் பண்ணியிருக்கேன், இது கொடுத்தா போதும். இப்போ வந்து சப்பு ஒர்க் ஆகுது, சென்ட்ரு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சரவுண்டு. இந்த பக்கம் நான் வந்து லெஃப்டாக அசைன் பண்ணியிருக்கேன், அது நம்ம விருப்பம்தான். நீங்கள் வந்து ரைட்டாக அசைன் பண்ணலாம், லெஃப்டாக அசைன் பண்ணலாம். நான் என்னுடைய ஸ்பீக்கர் சிஸ்டமில் வந்து இதை வந்து லெஃப்டாக அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற சரவுண்டு ஒர்க் ஆகுது. இது வந்து ரைட் சரவுண்டு, இது லெஃப்ட் சரவுண்டு. இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்தோமா உங்களுக்கு வந்து சரியான அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா இப்போ வர சாங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ரொம்ப பக்காவாக கொடுக்குறாங்க. அதனால் சரவுண்டும் அதே மாதிரியே ரைட் அண்ட் லெஃப்ட் கரெக்டாக கொடுத்தா தான் கரெக்டாக வரும். இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட் சரவுண்டு, இது ரெண்டுமே ஒர்க் ஆகுது. இண்டிவிஜுவலாக ஒர்க் ஆகுது, ஒரு ஒன்று அழுத்தும் போது வந்து ரெண்டுமே வராது. இது வந்து சரவுண்டு வந்து சீரியோ கிடையாது, மோனோ தான். பட் இருந்தாலும் பக்காவாக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு சரவுண்டில் டச் பண்ணிங்கன்னா அந்த சரவுண்ட் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், இன்னொரு சரவுண்டில் டச் பண்ணால் அந்த ஸ்பீக்கர் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ரெண்டுமே சேர்ந்து சவுண்டு வராது. அதுலேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து சவுண்டு வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு 100% மோனோ. ஆனால் இது வந்து ஸ்டீரியோ கிடையாது, பட் ஓரளவு வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் கொடுக்குறேன், லெஃப்ட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ரைட் கொடுத்தா ரைட் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகலை. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட்டு, ஃப்ரண்ட் வந்து இது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ இது 5.1 இன்புட் பக்காவாக இருக்குது. இதை நான் செக் பண்ணிவிட்டேன். 5.1 இன்புட் கொடுத்தா ஒர்க் ஆகும். அடுத்து அந்த 5.1 கொடுக்கும்போது சரவுண்டு, ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து அந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறத வந்து நம்ம வந்து இங்கே ஆக்ஸ் மோடில் பார்க்கலாம். ஆக்ஸ் மோடுக்கு வந்து இதை ரிலீஸ் பண்ணணும். இது வந்து ஸ்டீரியோ இன்னு, இது வந்து சாரி, இது வந்து 5.1 இன்னு. இதை ரிலீஸ் பண்ணால் வந்து ஸ்டீரியோ இன்னு, அதாவது எனி ஆக்ஸ் இன்னு. அந்த ஆக்சனில் வந்து இப்போ டிவி மோடை எடுத்திருக்கேன். டிவி மோடில் வந்து இப்போ இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இப்போ வந்து வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர் தான் செக் பண்ண போகிறோம். அதனால் சப்பு கம்மி பண்ணிக்கிறேன், சென்ட்ரு கம்மி பண்ணிக்கிறேன், ரியரை கம்மி பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டு மட்டும் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு மட்டும் இப்போ பார்க்கும்போது இப்போ வந்து இது வந்து நான் ரைட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இது ரைட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, இது வந்து லெஃப்ட்டு. இப்போ ஆக்ஸ் இன், அதாவது ஆக்ஸ் இன்னால் வந்து டிவி இன். டிவி இன்னில் நான் கொடுத்துருக்க ஸ்பீக்கர் சிஸ்டம் கரெக்டு. நான் என்ன அசைன் பண்ணணும் அந்த அசைன் பண்ண சிஸ்டம் பிரகாரம் வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து நீங்கள் பண்ணும்போதும் அதே மாதிரியே உங்களுடைய சிஸ்டம் கனெக்ட் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே வந்து ஸ்பீக்கர் மேலே வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிங்க. இப்போ இது வந்து எனக்கு வந்து லெஃப்ட்டு, இது இந்த ஆர்எம்சி மாறுது, இந்த ஆர்எம்சி இது வந்து இந்த பக்கம் இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது. ஸோ அதனால் ஆர்எம்சி மாறுது, இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு, இது லெஃப்ட்டு ரைட்டு. அப்போ ஃப்ரண்ட்டு செக் பண்ணிவிட்டேன், ஆக்சிலில் வந்து ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து அதே மாதிரி சரவுண்ட் எடுக்கிறேன், சரவுண்ட் கண்ட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஒரு 50% வால்யூம். இது லெஃப்ட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது ரெண்டுமே ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சென்ட்ரு, சென்ட்ரு எடுத்துக்கிறேன். சென்ட்ரு வந்து மூணு தான், அதனால் ரெண்டுமே வந்து கொடுத்தா வந்து ரெண்டு சைடு ரைட்டும் கொடுத்தா ஸ்பீக்கர் வேலை செய்யணும், சென்ட்ரு ஸ்பீக்கரு, லெஃப்ட்டும் கொடுத்தா சென்ட்ரல் ஸ்பீக்கர் வேலை செய்யணும். ரைட்டு கொடுத்துருக்கேன், சாரி இது வந்து, இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டையும் கொடுக்குறேன், ரெண்டுமே வேலை செய்யுது. அடுத்து அதே மாதிரியே வந்து சப்பு, ரைட்டு லெஃப்ட்டு, ஏன்னா சிக்னல் வந்து இது ரெண்டு இடத்துலையும் வரணும். நீங்கள் ஆக்ஸ் மோட்டில் கொடுக்கும்போது ரெண்டு பாயிண்ட்டையும் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆச்சுனா தான் வந்து சிக்னல் ரைட்டையும் எடுத்துக்கும் லெஃப்ட்டையும் எடுத்துக்கும் சென்ட்ரல் அந்த சப்புக்கு. ஸோ இது முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒன் வந்து அதை வந்து ஆக்ஸ் என் யூஎஸ்பிஎன்னில் செக் பண்ணுறோம். யூஎஸ்பிஎன்னுக்கு இந்த பட்டனு, இந்த பட்டன் அழுத்துறேன். யூஎஸ்பிஎன் இங்கே நான் சிக்னல் கொடுக்கல, சிக்னல் கொடுக்காமல் மறுபடியும் செக் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா இது ரைட்டு, ரைட்டில் வந்து ரைட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இப்போ லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, ரைட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது, லெஃப்ட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இதை நம்ம யூஎஸ்பிலாம் ப்ளே பண்ணி பார்க்க தேவையில்லை, சிக்னல் டெஸ்டிங் பண்ணி அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம வந்து சிக்னல் கொடுத்து பார்க்கணும். இது வந்து சரவுண்டு, சரவுண்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரவுண்டில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வேலை செய்கிறேன், என்னென்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். சரவுண்ட் ஒர்க் ஆகலை, சரவுண்ட் ஒர்க் ஆகலைனா மறுபடியும் வந்து நம்ம ஆக்ஸ் மோடுக்கு வரோம். ஆக்ஸ் மோடில் சரவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆக்ஸ் மோடில் ஒர்க் ஆகுது, ஆக்ஸ் மோடில் ஒர்க் ஆகுது. பட் வந்து யூஎஸ்பி மோடில் ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ரியரும் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரு, சென்ட்ரில் வந்து நம்ம யூஎஸ்பி என்ன செக் பண்ணுறோம், சென்ட்ரு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் சப்பு ஒர்க் ஆகிட்டுருக்கு, சப்பு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம சிக்னல் அப்ளை பண்ணிக்கலாம். சிக்னல் வந்து நம்ம ஆல்ரெடி யூஎஸ்பிக்கு லைன் கொடுத்து வச்சுருக்கோம். வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம், மாஸ்டர் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணால் போதும். மாஸ்டர் வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு யூஎஸ்பி 3-pin ஆரம்பிச்சு நான் உள்ளே போகிறேன், உள்ளே போகிறோம். இப்போ ஒவ்வொரு ஸ்பீக்கராக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு, இது எல்லா ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகும். உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் இண்டிவிஜுவலாக நம்ம சிக்னல் டெஸ்டிங் பண்ணிட்டோம், எல்லாமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து சரவுண்டிங், நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த போர்டு ப்ராப்பராக வேலை செய்யுது. இந்த மாதிரி போர்டு ஏதாவது தேவைப்பட்டால் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சார் என்ன வேணுங்க சார்? டே உதயா, ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுக்குறேன். ஒரு டீ வாங்கி கொடுக்குறேன். எதுப்பா யாரை வர சொல்கிறப்பா? யாரை வர சொல்கிறேன்ற சொல்லு. போறீங்களா? பண்ணிட்டு